Hi friends, in the video we will talk about match number 37 IPL 2022. So Lucknow vs Mumbai Indians. So adukana deep analysis da vandu paaka porom. The match eppa nadakkudna April 24 7:30 pm. So Sunday ore or match mattum da. Saturday da 2 matches. So nama full analysis paakradhukku munadi nammaloada Telegram channel la join naam irundinga @2k fantasy search panni join pannunga. Indha spelling la search panni join pannunga. ஒரு லெட்டர் நீங்க மாத்தி ஜாயின் பண்ணா கூட டூப்ளிகேட் சேனல்ஸ் நிறைய இருக்கும். ஒரிஜினல் சேனலா பா ஜாயின் பண்ணுங்க. நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சோ மும்பை இந்தியன்ஸ் ஆடின எல்லா மேட்ச்மே லாஸ் பட் லக்னோ பொறுத்தவரைய டாப் 3 குள்ள இருக்காங்க. நல்ல ஒரு டீமா தெரியுறாங்க. சோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மேட்ச் ஆயிருக்கும். லாஸ்டா லக்னோவும் மும்பையும் ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க. அந்த மேட்ச்லயும் லக்னோ தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் வந்து லாஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. சோ ஃபுல் அனலைஸ் பார்த்தலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்லாம் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ பிளே அப்ளிகேஷன். ஸோ சூப்பரான ஒரு ஆப். ஸோ இதில் நிறையா அவங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு. நீங்கள் 50% எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் கேஷ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டு கான்டெஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து உங்களுக்கு T20 வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிராண்ட் அம்பாசிடராக ஹர்பஜன் சிங் இருக்கார். லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ 0 rupees கண்டிஸ் அதில் நீங்கள் போய் அந்த கான்டெஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸுமே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பயன்படுத்திக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்கும். ஈஸி வின்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேட்ச் நம்பர் 37. ஸோ ஐபிஎல் 2022 ஏப்ரல் 24 7:30 PM. ஸோ வான்கடை கிரவுண்டில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ கரெக்டாக ஸ்டேடியம் வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க அஃபிஷியல் ஐபிஎல் வெப்சைட்ஸில் கூட. ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் 180+ எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு டிவைட் பண்ணோன்னா பேட்ஸ்மேனுக்கு ஒரு 70% ஃபேவராகவும் மீதி பேலன்ஸ் 30% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் பேசர்ஸுக்கு ஃபேவராக தான் கிரவுண்டு இருக்குது. ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கலை அப்படின்னு கிடையாது. விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க 1 or 2 wickets. இப்போ ஒரு 200 ரன் வந்து செட் பண்ணிடுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் வர டீம் சேஸ் பண்றப்போ ஹிட் பண்றேன்னு சொல்லி ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் கொடுக்குறாங்களே தவிர்த்து பெரிய அளவில் அசிஸ்ட் எதுவுமே கிடையாது ஸ்பின்னுக்கு. மீடியம் பேசர்ஸ்க்கு அதிகமான ஓரளவு அசிஸ்ட் கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு நல்ல ஒரு ஃபேவரபுளான ஒரு கிரவுண்டு ட்ராக். லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு RR வெர்சஸ் DC ஆடி இருந்தாங்க. சேம் ட்ராக் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட்லர் தொடர்ந்து 100 அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ RR 2 wicketக்கு பாத்தீங்கன்னா 222. அவுட் ஃபீல்டுமே பட்டவனே 4 போற மாதிரி தான் இருக்கு. ஸோ பவுலர்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு 400 ரன் போகுது ஒரு மேட்ச்சுக்கு வான்கடை கிரவுண்ட்ல. ரிட்டர்ன் டிசியுமே கிட்டத்தட்ட ஒரு 15 ரன் வித்தியாசத்துல தான் லூஸ் பண்ணாங்க. அது பிரதீப் கிருஷ்ணாவோட ஓவர் வந்து மெய்டின் ஆனதுனால தான் வந்து ஜெயிச்சாங்க. அப்படி இல்லாட்டி சேஸ் பண்ணிருப்பாங்க. 210 ரன் அடிச்சா கூட அதை சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விக்கெட்டா தான் இருக்கு வான்கடையோட விக்கெட். ஸோ இப்போ நம்ம பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம். லக்னோவோட பிளேயிங் லெவன்ல டிகார், கேஎல் ராகுல், மணிஷ் பாண்டே, குணல் பாண்டியா, தீபக் குடா, பதோனி, ஸ்டாயினிஸ், ஹோல்டர். ஸோ ஹோல்டர் வரைய பேட்டிங் வச்சிருக்காங்க. எல்லாருமே நல்ல ஹிட்டர்ஸ். ஸோ அவுட் ஃபீல்டுமே ஃபாஸ்டா இருக்கிறதுனால கண்டிப்பா பவுண்டரிஸ் அதிகமாகவே ஸ்கோர் பண்ணுவாங்க. சமீரா, பிஷ்னாய், ஆவேஸ்கான். ஸோ ஆவேஸ்கானும் ஓரளவுக்கு டீசெண்டா பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லோன் பார்ப்போம். ரோஹித் சர்மா, ஈசன் கிஷன், பேர்வி, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சோஹின் பொலாட், டேனியல் சாம்ஸ், உனாட்கட், மெட்ரித், பும்ரா. ஸோ இதில் நல்லா யோசிக்க வேண்டியது ஒன்று இருக்கு. ஸோ பும்ரா அவன் இந்த சீசன் ஃபுல்லாக எப்படி ஆடுறாங்க டீம்ஸ் அப்படின்னா அவரை ஓட்டிடுறாங்க. ஸோ அவரோட பாலில் எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காமல் மற்ற பவுலர்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதனால தான் மற்ற பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்குது. ஒரு உனாட்கட்டாக இருக்கட்டும், டேனியல் சாம்ஸாக இருக்கட்டும், பும்ராவை 4 ஓவர் டீசெண்டாக ஒரு ஓவருக்கு 7 ரன் இல்லை 6 ரன்ன்ற மாதிரி ஆடிடுறாங்க. மற்ற பவுலர்ஸை டார்கெட் வைக்கிறதுனால தான் பும்ராக்கு விக்கெட்டுன்றது கிடைக்க மாட்டேங்குது இந்த சீசன்ல. ஸோ லாஸ்ட் மேட்ச் இவங்களுக்கு பிட்வீன்ல ஆடினப்போ 199 ரன் வந்து எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க லக்னோ. ஸோ அதுல 100 கேஎல் ராகுல் வந்து ஒரு 100 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 181 தான் வந்து மும்பைனால அடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ பேட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு கேஎல் ராகுல் மும்பைக்கு எதிராக.
ரோஹித் சர்மா 7 times வந்து சமீராக் அவுட் ஆகியிருக்காரு. சோ 6 times அவுட் ஆயிருந்தாரு டி ட்வெண்ட்டிஸ்ல. லாஸ்ட் மேட்சும் சமீராக் அவுட் ஆனதுனால 7 times வந்து சமீராக் அவுட் ஆயிருக்காரு ரோஹித் சர்மா. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இவங்களுக்கு இடையில மோதுனதுல ஸ்டாய்னிஸ் ஒரு 10 run ஒரு விக்கெட் எடுத்தாரு, மத்த போலர்ஸ் எல்லாமே 1 விக்கெட், ஆவேஸ் கான் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. அந்த சைட்ல உனாட்கட் இந்த சீசன் ஃபுல்லாவே 2 விக்கெட் மினிமம் எடுத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் போல்னாலும் செகண்ட் போல்னாலும் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 15 run ஸ்கோர் பண்றாரு. நல்ல ஒரு பிளேயரா தெரியறாரு ஜே ஜே உனாட்கட். போலார்ட் 25 runs, மத்த எல்லாருமே 30, 31 இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. சோ பெரிய அளவுல மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே நல்லா ஆடல. இப்ப மெயினான ஸ்டாட்ஸ் பார்ப்போம். குவிண்டன் டிகாக் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் மும்பைக்கு எதிராக அவரோட ஆவரேஜ் 20 run தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆவரேஜ். 70+ run ஆவரேஜ் வச்சிருக்காரு கே எல் ராகுல் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக. மணிஷ் பாண்டே 35+ run ஆவரேஜ் வச்சிருக்காரு. சோ மேபி மணிஷ் பாண்டேக்கு இந்த மேட்ச் சான்ஸ் வந்து கொடுக்கலாம். பேட்டில்ஸ்ல பாத்தோம்னா ரோஹித் சர்மாவா 7 times வந்து விக்கெட் எடுத்திருக்காரு சமீரா. ஆவேஸ் கான் ரோஹித் சர்மாவா 2 times விக்கெட் எடுத்திருக்காரு. சோ சமீரா எப்படி பவர் பிளேல 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாரு ஃபர்ஸ்ட் நாளும் செகண்ட் நாளும் பவுல் பண்றப்போ, ரோஹித் சர்மா பவர் பிளேல பேட் பண்றப்போ தொடர்ந்து அவுட் ஆயிட்டு இருக்காரு இந்த சீசன் ஃபுல்லாவே. பும்ரா கே எல் ராவுல 2 times விக்கெட் எடுத்திருக்காரு, பட் இருந்தாலும் கே எல் ராவலோட ரன் அதிகமா இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட் குறைவா இருந்தாலும். சோ பேட்டில்ஸ்ல பாக்குறப்போ இசான் கிஷனுக்கு எதிராக பெரிய அளவுல பேட்டில் இல்ல, ஆனா அவரோட கேம்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. சோ இவங்களோட பவுலிங் பாத்தீங்கன்னா ஹோல்டர் சமீர் ஆவேஸ் கான் நல்ல ஒரு பவுலிங் லைன் அப் வச்சிருக்காங்க. வான் கடைக்கு ஏத்த மாதிரி மேபி விக்கெட் போகலாம். இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஃபேவரா இருக்கு அப்படின்னா ரோஹித் சர்மாவும் 50+ போகலாம், அதே மாதிரி இசன் கிஷானும் 50+ போகலாம். எப்படி ஒரு ஜாஸ் பட்லர் படிக்கலாம்னாங்களோ அதே கான்செப்ட்ல ரோஹித் சர்மா இசன் கிஷான் வந்து மூவ் ஆன் ஆறதுக்கு சான்ஸ் அதிகம். லக்னோவும் ஒரு 160 runல அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா, சப்போஸ் கே எல் ராகுல் ஏர்லி அவுட் ஆயிட்டாரு அப்படின்னா 160 அவ்வளவுதான் வந்து ஸ்கோர் போகும், அதுக்கு மேல வந்து வாய்ப்பு இல்ல. அப்போ ரோஹித் சர்மாவும் இசான் கிஷானும் ஒன் சைடா சேஸ் பண்றதுக்கும் சான்ஸ் வந்து இருக்கும். சோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜிஎல் டீம்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா இசான் கிஷான எப்ப வேணா வந்து கிளிக் ஆகக்கூடிய பிளேயர்ஸ். சேஃப் ஆப்ஷன் தான் உங்களுக்கு, ஒரே ஆப்ஷன் தான் கே எல் ராகுல் தான் வந்து சேஃப் ஆப்ஷன் ஸ்மால் லீக்ல. மேபி நீங்க வந்து அவரை கேப்டனா ட்ரை பண்ணலாம், அவர் அவுட் ஆயிட்டா அவுட்டு. சப்போஸ் நீங்க அவரை கேப்டனா ட்ரை பண்ணாம அவர் வந்து 50+ 60+ போயிட்டாருன்னா ஸ்மால் லீக் வின் பண்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா மாறிடும். மத்தபடி நீங்க ரோஹித் சர்மா இசான் கிஷான் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு 70-80 போவாங்கன்ற கான்செப்ட்ல, ஒரு தேவதேவ் படிக்கல் பட்லர் மாதிரி அடிப்பாங்கன்ற கான்செப்ட்ல ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அடிப்பாங்க வான் கடை கிரவுண்ட்லன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுக்கறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். சப்போஸ் பிச் ஃபுல்லாவே பேட்டிங்கு ஃபேவர் ஆயிருக்குன்னா விக்கெட் டேக்கிங் பார்த்தோம்னா ஒரு 2 விக்கெட் அப்படிதான் பவுலர்ஸ்னால எடுக்க முடியும், அதுக்கு மேல பவுலர்ஸ் எடுக்க முடியாது. அதனால இந்த மேட்ச பவுலர்ஸ்ல நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் போறது வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். பெஸ்ட் பிக்ஸ் அப்படி பாத்துரலாம். பெஸ்ட் பிக்ஸ்னா டிகாக்க நம்ம டிரா பண்ண முடியாது, எப்படினாலும் விக்கெட் கீப்பிங்ல 1 or 2 கேச்சஸ் இல்ல ஸ்டெம்பீட் வந்து பண்ற வாய்ப்பு இருக்கும். சோ டிகாக் ஒரு ஆப்ஷன், கே எல் ராகுல் 2, நெக்ஸ்ட் மணிஷ் பாண்டே 3. குணால் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாலும் மும்பைக்கு எதிராக வான்கடை கிரவுண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. சோ கட் பண்ணிக்கலாம். அதேதான் தீபக் கூடாவும் பதோனியும் சேம். ஸ்டாய்னிஸ் பிக் பண்ணிக்கலாம், இதெல்லாமே சேஃப் ஆப்ஷன். ஹோல்டர் 5. சமீரா பேட்டில் இருக்கு, ஆனா அதை எப்பயுமே அவரால் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்க முடியுமான்ற க்வெஸ்சன் மார்க்கே கட் பண்ணிக்கலாம். அதே ரவி பிஷ்ணாயி இந்த கிரவுண்ட்ல பெரிய விக்கெட் எடுக்க முடியாது. சோ ஆவேஸ் கான் 6. சோ இந்த சைட்ல 7, ரோஹித் சர்மா இசான் கிஷான் 8, சூரியகுமார் 9, திலக் வர்மா. சோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் திலக் வர்மா மினிமம் ஒரு 25 run வந்து அடிச்சு கொடுத்துருவாரு, தேவைப்பட்டா ஒரு ஓவர்ஸும் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஜெயதேவ் உனாட்கட் 11, எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் டேனியல் சாம்ஸ். சோ பும்ரா நான் சொன்ன மாதிரி அவரை ரொட்டேட் தான் பண்றாங்க, விக்கெட் எடுக்க முடியல. அதே மாதிரி மெட்ரித் ஒரு ஆப்ஷனா கூட நம்ம எடுத்துக்கலாம் 13. சோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்டான சேஃப் ஆப்ஷன்ஸ், இதுக்குள்ள கூட நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நாளும் செகண்ட் நாளும். சோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ரோஹித் சர்மா கேப்டன் இசன் கிஷன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாக்கலாம். தொடர்ந்து 2 இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டார் பிளேயர்ஸ் இந்தியன் கேப்டன் பிளஸ் இசன் கிஷன் ஓபன் பண்ணிட்டு இருக்காரு இந்தியன் டீமுக்கும், ரெண்டு பேரும் பிளாப் ஆறாங்க. கிரவுண்டும் நல்லாவே பேட்டர்ஸ்க்கு ஃபேவரா இருக்கு, கிளிக் ஆனா ரெண்டு பேரும் ஹை ரன்ஸ் வந்து போகலாம், ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே கே எல் ராகுல் தான் டார்கெட் வைப்பாங்க. சப்போஸ் கே எல் ராகுல் ஃபிளாப் ஆயிட்டா இங்க நீங்க டார்கெட் வச்சீங்கன்னா வின் பண்ணலாம் எஸ்எல் டீம்ஸ்ல. சோ ரிஸ்கான ஆப்ஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். சோ சேஃப் ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து ஸ்மால் லீக் டீம்ஸ்ல கேப்டன் ஸ்கோர் போனா மினிமம் 35 run வந்து அடிக்கிறாரு சூரியகுமார் யாதவ். சோ ஒரு ஆப்ஷன் ஐசி ஆப்ஷன்ல நீங்க உனாட்கட் கூட ட்ரை பண்ணலாம்.
நான் உனாட்கட் பேட்டிங் வந்து அவர் 10 ரன் 15 ரன் அடிச்சிடறாரு ரெண்டு விக்கெட் கண்டிப்பா எடுக்கிறாரு உனாட்கட் சோ டெத்லயே வந்து பவுல் பண்றதுக்கு சான்ஸ் வந்து அதிகம்தான் நெக்ஸ்ட் டெத்ல வந்து மெட்ரித் வந்து பவுல் பண்ணுவார் பும்ராவ கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்தியா ஹோல்டர் தான் வந்து டெத் நெக்ஸ்ட் ஆவேஸ் கான் டெத்ல வந்து பவுல் பண்ணுவார் சோ இதான் வந்து டெத் பவுலிங் லெப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்தோம்னா மேபி ஒரு தீப கூட ஒரு ரெண்டு ஓவர் கூட வந்து பவுல் பண்ணலாம் அங்க ஒரு திலக் வர்மா இசன் கிசன் இருக்கிறதுனால மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா அது ரொம்ப ரிஸ்கா தான் இருக்கும் இந்த ஜிஎல் டீம்ஸ் போடுறப்ப வேணா செட் பண்ணி பாருங்க இந்த சைட்ல உங்களுக்கு டிகா குணல் பாண்டியா அந்த மாதிரி பிளேஸ் தான் லெப்ட் சோ அவங்களுக்கு எதிராக இங்க பவுலிங்னா சோகின் சோ இவரை வந்து பவுல் பண்ண வைப்பாங்க ரொம்ப டைட் பவுலிங் தான் போறாரு சோ ஒரு ஜிஎல் பிக்கா வந்து அவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு பெட்டரான ஆப்ஷன் சோ ஜிஎல் பிக்ஸ்ல நீங்க ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸ் பிக் பண்ணணும் அப்படி பிக் பண்றப்போ நீங்க சப்போஸ் டிகாக கட் பண்றீங்க அப்படின்னா குணல் பாண்டியாவை ட்ரை பண்ணலாம் சோ அந்த இடத்துல கே எல் ராவல கட் பண்ணா அவருக்கு பதிலா நீங்க ஒரு பதோனியோ இல்ல ஒரு தீப கூடவோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் பவுலிங்ல அந்த மாதிரி பெரிய அளவு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை இங்க ரோஹித் சர்மாவை நீங்க கட் பண்ணீங்கன்னா ஒரு பேர்விஸை வந்து பிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ கட் பண்ணா பொலாடை வந்து பிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட பிளேயர்ஸை மட்டும் நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் கேப்டன் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஆனா இந்த கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பேட்டிங்க்கு ஃபேவர் ஆயிருக்கு சோ இதான் 30 yard சர்க்கிள்னா இதை தாண்டி இந்த சைட் போனாலே 4-6 தான் போகுது அந்த அளவுக்கு பேட்டிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேவரா செட் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் கிளிக் ஆகி மும்பை வின் பண்றது கூட வாய்ப்புகள் வந்து அதிகமா மாறும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா 7 மேட்ச் ஆயிருச்சு லாஸ் ஆகி இதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணணும் தான் பார்ப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ சேஃப் ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன் சூரியகுமார் யாதவ் கே எல் ராகுல் ஸோ ரெண்டு பேர் வந்து சேஃபான ஆப்ஷன் ஸோ ஜிஎல்ல ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ்க்கு தான் சொல்லியிருக்கேன் சேஃப் ஆப்ஷன் சொல்லலை ஸோ ரிஸ்கி ஜிஎல் பிளஸ் ரிஸ்கி எஸ்எலுக்கு ரோஹித் சர்மா இசன் கிசானை ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸ்ட்ரா நீங்க ஜிஎல் ஆப்ஷன்ஸ்ல கேமிஸ்கிரிப்ட் ட்ரை பண்றது ஸ்டாய்னிஸ் ஹோல்டர் பொலாட் நான் எப்பயும் சொல்றதா பொலாட எப்பயுமே ட்ரை பண்ணுங்க மும்பை இந்தியன்ஸ் மேட்சஸ்ல திடீர்னு வந்து கிளிக் ஆக வர நெக்ஸ்ட் திலக் வருமா நாலு பேரை வந்து ஜிஎல் ஆப்ஷன்ஸ்க்கு கேப்டன்ஸ்கிப்னா ட்ரை பண்ணிக்கலாம் மத்தபடி பெரிய அளவுல எந்த ஒரு இது இல்லை ஸோ மேட்ச் வந்து ஈவனா தான் போகும் இவங்க 180 ஸ்கோர் பண்ணி ஒரு 4 விக்கெட் போயிருந்தாலும் 181 அப்படின்னாலும் இவங்களுக்கு ஒரு 2 விக்கெட்ல 3 விக்கெட் போகலாம் பெரிய அளவு விக்கெட் போறது வந்து கஷ்டம் தான் பேட்டிங் ஃபேவரா தான் வந்து மேட்ச் போறதுக்கான சான்ஸ் வந்து ஹை நல்ல டீம்ஸா மேக் பண்ணுங்க வின் பண்ணலாம் சோ இப்ப நம்மளோட டீம்ஸும் பாத்துரலாம் நம்மளோட மாடல் டீம்ஸ் பாத்திரலாம் கே எல் ராகுல் டிகாக் தீபக் கூடா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா டேனியல் சாம்ஸ் ஹோல்டர் ஆவேஸ் கான் சமீரா பும்ரா உனாட்கட் சோ கேப்டன் திலக் வர்மா வைஸ் கேப்டன் கூடா சோ இதுல இன்னொன்னு டேனியல் சாம்ஸ் நல்லாவே லெப்ட் ஹேண்ட் பவுலிங் எடுத்துட்டு வராரு சப்போஸ் ட்ரெண்ட் போல் மாதிரி ஒரு நல்ல ஏக்கர் வந்து கொடுத்தாருன்னா கே எல் ராகுல் அவுட் ஆகிறது கூட சான்ஸ் வந்து இருக்கும் ஸோ கே எல் ராகுல் இசன் கிசான் மணிஷ் பாண்டே சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா திலக் வர்மா ஸ்டாய்னிஸ் ஹோல்டர் ஆவேஸ் கான் சமீரா உனாட்கட் ஸோ உனாட்கட் கேப்டன் ஆவேஸ் கான் வைஸ் கேப்டன் ஸோ இதெல்லாமே ரொம்ப ரிஸ்க் தான் ஏன்னா பிச்சும் பேட்டிங் ஃபேவராக இருக்கும் பட் பவுலர்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு ஹேசல் உட் 3 விக்கெட் அந்த மாதிரி வான்கடையில் எடுத்தார் அந்த கான்செப்ட் கொடுத்துருக்கேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க